ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் நடத்துவதற்கு முன்னாடி இந்த மாதிரி அழகு தேர்வு திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பள்ளிக் கல்வித்துறை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு முக்கியமான பரிந்துரை கொடுத்தாங்க இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அழகு தேர்வுகள் நடந்துகிட்ருக்கு அதுக்கான வினாத்தாளர்களுமே வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் மாதிரி பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையிலையுமே வந்து அந்த ப்ளஸ் டூக்கான அந்த ரிவிஷன் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த ரிவிஷன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் எக்ஸாமு பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அடிப்படையில் ஃபுல் போர்ஷன் தான் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு ஸோ இது மெயினாக பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் வந்து சேம் வந்து பள்ளி கல்வித்துறை எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக தான் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தியிருக்காங்க இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழுக்கான அந்த தேர்வு வந்து நடத்தப்பட்டிருக்கு இணையதளம் மூலமாக அதுக்கான வினாத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவநாசினர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த தமிழுக்கான மாதிரி வினாத்தால் அதாவது பார்த்தீங்கன்னா மாடல் பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றையிலருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க தொண்ணூறு மார்க் எக்ஸாமினேஷன் நடக்குது திருப்புதல் தேர்வு தமிழ் வகுப்பு பன்னெண்டு கால அளவு மூணு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் பதினாலு ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மார்க்கு டூ மார்க் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க பிரிவு ரெண்டு பிரிவு மூணு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருந்தால் கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த கொஷின் பேப்பருக்கான லிங்க் வந்து பார்த்திங்கனா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கக்கூடிய அந்த யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காத டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான அந்த எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம் ஃபுல் போர்ஷனை பேஸ் பண்ணி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் தான் அணி கேட்டிருக்காங்க நிரல்நிறை அணி ஏகதேச அணியினை சான்றுடன் விளக்குக அதே மாதிரி பின்வரும் பழமொழி வாழ்க்கை நிகழ்வும் அமைத்து எழுதுக கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவ நஷ்டம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ